வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் டூ தேர்ட் லெசனில் டெஸ்ட் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிட். டெஸ்ட் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொன்னாலும் இந்த ஆன்சரை எழுதுங்க. டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆன்சரை எழுதுங்க. இப்போ பேரியம் குளோரைட் சொல்யூஷன், இதுக்கு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறத சேர்த்தா அந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய H2 பேரியம் குளோரைடில் இருக்கக்கூடிய Cl2 ரெண்டு ஒன்று சேர்ந்து 2HClஆக போயிடும். அப்போ மீதி கிடைக்கிறது பேரியம் சல்ஃபேட், அது ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட். அடுத்து லெட் அசிட்டேட் சொல்யூஷன், இந்த லெட் அசிட்டேட் சொல்யூஷன் கூட சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறத சேர்த்தா அந்த லெட்டும் சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய சல்ஃபேட்டும் சேர்ந்து லெட் சல்ஃபேட், அதுவும் ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக வீல்பிடிவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது அசிட்டிக் ஆசிட். ஸோ இது இல்லாமல் டெஸ்ட் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு நம்ம காப்பர் கூட ரியாக்ஷன் கூட சொல்லலாம். காப்பர் வித் இஸ் அ கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O. இந்த ஈக்குவேஷன் கூட நாம் வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது டீகான்ஸ் ப்ராசஸ், அந்த குளோரினை ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் ஆக்சிஜன் தட் இஸ் ஏர் அட் த டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் 400°C குப்ரஸ் குளோரைட். நமக்கு என்ன கிடைக்குன்னா 2H2O ப்ளஸ் 2Cl2 கேஸ், குளோரின் கேஸ். இட் இஸ் எ க்ரீனிஷ் எல்லோ கேஸ், 2.5 times ஹெவியர் தென் ஏர், பங்கன்ச் இரிட்டேட்டிங் ஆர்டர். ஸோ இந்த குளோரின் கேஸை வந்து நம்ம டர்பன்டைன் கூட ரியாக்ட் பண்ண என்ன ஆகும், இட் இஸ் C10H16 டர்பன்டைன். அப்போ என்ன ஆகும்னா கார்பன் கிடைக்கும் ப்ளஸ் 16HCl. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒன் மார்க்கில் டீகான் ப்ராசஸ் எதில் யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, குளோரின் ப்ரிப்பரேஷனில்.